மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சகம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் சென்னை வடபழனியில் திரைப்பட தொழிலாளர் நல நிதி மருந்தகத்தில் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பல மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மட்டும் இதுபோன்று சென்னை, வேலூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 22 மருந்தகங்கள் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து தமிழ் திரைத்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் மத்திய அரசு வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றது குறித்து தெரிவிக்கையில், வணக்கம், நாங்கள் சினிமா துறையில் பாத்திரம் கழுவுற வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் குறைஞ்சது எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சது 20 வருஷத்துக்கு மேலே தான் இந்த டிஸ்பென்சரியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் யூனியனில் முக்கால்வாசி பேருக்குமே கை வலி, கால் வலி, சுகரு, பிபி இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த மெடிசின்ஸ் மட்டும்தான். நாட் ஓன்லி மெம்பர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டல் ஃபேமிலிஸ் எல்லாருமே இதுக்காக நாங்கள் தொழிலாளர் அமைச்சகத்துக்கு, மத்திய அரசுக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனுபவ ரீதியாக சொல்கிறேன், தங்கச்சி, என் தங்கச்சியை வாழ வைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் சினிமாக வந்தோம். திடீர்னு பக்கவாதம் வந்துச்சு, எங்களால் முடியல, அரசு ஆஸ்பத்திரி ரொம்ப தூரம், கொண்டு போக முடியல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இந்த மருத்துவமனை, இந்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நல அமைச்சகம், தொழிலாளர் நல ஆணையம், தொழிலாளர் நல மருத்துவமனை, இந்த டிஸ்பென்சரி, இவங்க தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க. என் பேர் சந்தானம், நான் செட்டிங் ஒர்க் கட்சி யூனியனில் பெயிண்டராக ஒர்க் பண்ணுறேன். 24 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு, 3 அடைப்பு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு சொல்லி இது பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது தெரியப்படுத்தி 130,000 ரூபாய் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு அந்த நேரத்துக்கு, அதுவும் இல்லாமல் அந்த பீரியடு கொரோனா பீரியடு வேறு, எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமாகிடுச்சு. 2019 ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு, அதுவே எனக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவி. என்னோடய பேர் வந்து ஜார்ஜு, நான் திரைப்படத்துறையில் 30 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராகிட்டு வந்தது, இப்போ கோடைரக்டராக இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் முதல்ல இருந்து தெரியலை, அப்புறம் வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே டாக்டரை பார்த்து கார்டு வாங்கி அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டு இருந்துச்சு. இப்போ இடையில எனக்கு கேன்சர் பேஷண்ட்டு தான், சுகருக்கு நான் இங்கே தான் மருந்து வாங்கி கொண்டிருக்கேன். கேன்சர் அடையார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன். என்னால் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, உடனே வந்து இங்கே டாக்டரை பார்ப்பாங்க. இந்த டாக்டர் சஜஷன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ வந்து ESCBFலாம் இல்லாததுனால நாங்கள் வந்து இந்த மெடிசனை தான் எதிர்பார்க்குறாங்க. என் பேர் கண்ணன், கார்பெண்டர் யூனியனில் வேலை செய்கிறேன். 29 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் கார்பெண்டர் யூனியனில். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆர்ட்டில், மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இங்கே டென்ட் வைக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குது, ஸ்பெஷல் ஷீட்டில் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து பண்ணிக்கிட்டேன். அதனால் மேடத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த திட்டம் குறித்து சினிமா தொழிலாளர்கள் நல நிதி மருந்தகத்தின் தலைமை மருத்துவ அலுவலர் ஷீலதா டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சினிமா தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் மத்திய அரசினுடைய இந்த தொழிலாளர் நல அமைப்பின் சார்பாக வழங்கப்படுது, இதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இதில் வந்து சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு தனி டிஸ்பென்சரியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டியூ டு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் சஃபரிங் ஃப்ரம் கார்னரி ஆர்டரி டிசீஸ். ஸோ அந்த கார்னரி ஆர்டரி டிசீஸ்க்கு வந்து தே ஆர் கோயிங் ஃபார் ஆன்ஜியோ, மெனி ஆர் கோயிங் ஃபார் ஸ்டென்ட் பயோபாஸ் சர்ஜரிஸ் ஆஃப் 1.5 lakh டு தி பேஷண்ட் ஹூ ஆர் அண்டர்கோயிங் தி சர்ஜரிஸ். அதாவது கார்னரி ஆர்டரி டிசீஸ்க்கு ஸ்டென்ட் வைக்கிறனாலும் வி ஆர் கிவிங் 1.5 lakh. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி சர்ஜரிஸ் அவங்களுக்கு வி ஆர் கிவிங் அப் டு 2 lakh. அண்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப் டு 7 lakh வி ஆர் சப்போர்ட்டிங் தெம். அந்த மருந்துகளை குறித்து எந்த அளவுக்கு தரமாக அந்த தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு குடும்பங்களுக்கும் வழங்கப்படுது, அதில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். தரமான மருந்துகள்னால், அதாவது இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டயபெட்டிஸ்ன்னு எடுத்துங்கனா கூட உங்களுக்கு லேட்டஸ்ட் மெடிசன் இப்போ என்ன இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மெடிசன் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. த்ரூ கவர்மெண்ட் அவுட்லெட் வி ஆர் கிவிங் தட் ஈக்குவல் டு அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த மெடிசன்ஸ் இங்கேயும் கிடைக்குது. மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைப்பின் சார்பாக சினிமா தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது, இது குறித்து தான் தலைமை மருத்துவர் ஸ்ரீலதா விளக்கினார். டிடி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.